பல பாகங்களில் திடீரென வெடித்து சிதறும் எரிவாயு சிலிண்டர்கள் வெளியான பின்னணி மிகவும் மோசமான கட்டத்தில் இலங்கை கடும் அதிர்ச்சியில் அரசாங்கம் பானின் விலையை 100 ரூபாயாக அதிகரிக்க தீர்மானம் நாட்டின் மற்றொரு பகுதியில் வெடித்து சிதறிய எரிவாயு அடுப்பு கடும் அச்சத்தில் மக்கள் அரசாங்கத்திலிருந்து விலகுகின்றாரா தயாஸ்ரீ ஜெயசேகர வெளியான தகவல் தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமை முயற்சிக்கு சித்தார்த்தன் தலைமையேற்க வேண்டும் மாவை கோரிக்கை கோதுமை மா விலை அதிகரிப்பு குறித்து இன்று இறுதி தீர்மானம் மேலும் 27 பேர் கொரோனாவுக்கு பலி ஜாழ்பாணம் காவல் நிலையத்துக்கு அண்மையில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயம் மீது தாக்குதல் பிரித்தானியாவில் வேகமாக பரவிவரும் ஒமிக்ரோன் வைரஸ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் வெளியிட்டுள்ள தகவல் 15 வருடத்திற்கு மேலாக அனுபவம் உள்ள விபிஆர் இபோஸ் நிறுவனத்தினரை விபிஆர் இபோஸ்டில் மூலம் உங்கள் வியாபாரத்தினை இலகுவாகவும் ஒரே இடத்திலும் முகாமை செய்திடுங்கள் ஐபிசி நேயர்களுக்கு விசேடமாக சலுகைகளை வழங்குகின்றனர் கடந்த சில நாட்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக எரிவாயு சிலிண்டர் திடீரென வெடித்து சிதறும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருகின்றதுடன் யுவதி ஒருவரும் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் இதன் காரணமாக நாட்டு மக்கள் எரிவாயு அடுப்பினை பயன்படுத்துவது குறித்து பாரிய அச்சுறுத்தல் நிலையை எதிர்நோக்கியுள்ளனர் இந்த வகையில் நாட்டில் தற்போது விநியோகிக்கப்படுகின்ற சமையல் எரிவாயு சிலிண்டர்களில் வாயு அழுத்தத்தினை அதிகரிப்பதற்கான கலப்படம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் காரணமாக சிலிண்டர் மூடப்பட்டிருந்தாலும் கூட எரிவாயு கசிவு ஏற்படுவதாகவும் இதுவே வெடிப்பு சம்பவங்கள் பதிவாக காரணம் என்றும் பொதுமக்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அமைப்பின் தலைவர் அசில சம்பத் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் காணொலியொன்றினை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளதாக ஊடகம் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளது சமையல் எரிவாயு சிலிண்டரை மூடிய பின்னர் அதன் குழாணியை தண்ணீர் கொண்ட ஒரு பாத்திரத்தில் இடும்போது அதில் வாயு குமிழிகள் உண்டாவதை காண்பித்துள்ளதுடன் சிலிண்டர் மூடப்பட்டிருக்கின்ற போதிலும் வாயு வெளியேறுகின்றமையே இதற்கான காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதாரம் எதிர்காலத்தில் கணிக்க முடியாத நிலையை எட்டும் என்றும் ஏற்கனவே மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் டாலர் நெருக்கடி மற்றும் இறக்குமதி கட்டுப்பாடுகள் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பொருளாதாரத்தை இயக்கும் பல செயற்பாடுகள் ஏற்கனவே வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் இலங்கைக்கு மிகவும் மோசமான காலகட்டம் உருவாகியுள்ளதென ஜனாதிபதி செயலாளர் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியின் முன்னணி வர்த்தக நாமங்களை இலங்கைக்கு அறிமுகப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கான கிங்ஸ்பரி ஹோட்டலில் நடைபெற்ற வைபவத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கையில் பானின் விலையை குறைந்தபட்சம் 100 ரூபாய் வரை அதிகரிக்க வேண்டும் என பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நேற்று நள்ளிரவு முதல் 450 கிராம் பானின் விலையை 10 ரூபாயில் அதிகரிப்பதற்கும் சங்கம் தீர்மானித்துள்ளது இதற்கமைய 450 கிராம் பானின் புதிய விலை 80 ரூபாயாகும் பான் விலை அதிகரிக்க எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் நாட்டில் கோதுமை மாவிற்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது டாலர் இல்லை என்றே கூறப்படுகின்றது வரலாற்றில் முதன்முறையாக 18 ரூபாயினால் கோதுமை மாவின் விலை அதிகரித்துள்ளது பான் தயாரிக்க நீரை தவிர அனைத்து பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளது இதனால் பானின் விலையை 100 ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கிண்ணியா ஆலங்கேணி பாடசாலை வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் நேற்று சமைக்கும் போது எரிவாயு அடுப்பொன்று வெடித்து தீப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது வீட்டிலிருந்தவர்கள் அயலவர்களின் உதவியுடன் தீயை அணைத்து கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர் குறித்த சிலிண்டர் வெடிப்பினால் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக வீட்டின் சில பகுதிகள் சேதமடைந்துள்ளதுடன் எவருக்கும் எவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அரசாங்கத்திலிருந்து விலகுவதற்கான எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் குருநாகலில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் அரசாங்கம் தொடர்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் தொடர்ந்து அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவேன் இதன்போது அரசாங்கத்தின் மீது வைத்திருந்த எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தவில்லையாயின ஊடகவியலாளரினால் கேள்வி எழுப்பப்பட்டதுக்கு இவ்வாறு அவர் பதிலளித்துள்ளார் தமிழ் தேசிய அரசியல் தலைமைகளின் ஒற்றுமை முயற்சிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தலைமை வகிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதராஜா கோரிக்கை விடுத்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற தமிழீழ மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் சதானந்தனின் நினைவு தின நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் தமிழ் மக்கள் இன்றைக்கு பாரிய நெருக்கடியினை எதிர்நோக்கியுள்ளனர் இவ்வாறானதொரு நிலையில் அரசியல் தலைமைகள் இன்னும் தமிழ் மக்களுடைய பிரச்சினை தொடர்பாக ஒரே பாதையில் பயணிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கோதுமை மாவுக்கான விலையை அதிகரிப்பது தொடர்பிலான இறுதி தீர்மானம் இன்று எடுக்கப்பட உள்ளது
சந்தையில் கோதுமை மாவுக்கான தட்டுப்பாடு தொடர்ந்தும் நிலவு நிலையில் குறித்து தீர்மானம் அறிவிக்கப்பட உள்ளது. இதே நேரம் இன்று முதல் பான் மற்றும் கொத்து ரொட்டியின் விலை 10 ரூபாயினாலும் ஏனைய சிறிய உணவு வகைகளின் விலையை 5 ரூபாயினாலும் அதிகரிப்பதற்கு உணவக உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அந்த சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். நாட்டில் கோவிட் தொற்றுக்குள்ளாகி மேலும் 27 பேர் உயிரிழந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் நேற்றைய தினம் உயிரிழந்தவர்கள் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். இதன்படி நாட்டில் கோவிட் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 14,305 அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் கோவிட் தொற்றுக்குள்ளானோரின் எண்ணிக்கை 561,778 அதிகரித்துள்ளது. மேலும் கோவிட் தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 529,240 அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜாழ்ப்பாணம் கோட்டை கண்மையில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் இன்று அதிகாலை 3:30 மணியளவில் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜாழ்ப்பாணம் காவல் நிலையத்திற்கு அண்மையில் உள்ள குறித்த தேவாலயத்தின் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டதை அடுத்து அவ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் விசாரணை நடாத்தியுள்ளனர். இந்த நிலையில் குறித்த தாக்குதலை நடாத்திய நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் கொட்டடி பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் நிறைய மது போதையில் இருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். தாக்குதலின் பின்னணி தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஜாழ்ப்பாண காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய வகை ஒமிக்ரோன் கொரோனா வைரஸ் தற்போது ஐரோப்பிய நாடுகளில் வேகமாக பரவி வருகின்றது. இந்த நிலையில் பிரித்தானியாவில் ஒமிக்ரோன் வைரஸால் 3வது நபர் ஒருவர் பாதிக்கப்பட்டிருப்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வகையில் இங்கிலாந்தில் கடைகள் மற்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துபவர்களுக்கு முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் புதிய உத்தரவு அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து வரும் அனைத்து பயணிகளுக்கும் கட்டாயமாக PCR பரிசோதனை செய்யப்படும் நடைமுறையை விரைவில் ஆரம்பிக்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொடக்க நிலையில் புதிய வகை கொரோனா வைரஸ் பற்றி நமக்கு அதிகம் தெரியாது எனவும் விஞ்ஞானிகள் அடுத்தடுத்து அது பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர் என்றும் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியுள்ளார். ஒமிக்ரான் வைரஸ் மிக விரைவாக பரவி வரும் நிலையில் 2 தடுப்பூசிகளை எடுத்துக் கொண்டவர்களிடையேயும் இந்த வைரஸ் ஆனது விரைவில் பரவக்கூடும் என்றும் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.